ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து கயல் கண்மணிக்கு லீவு, ஸோ இன்னைக்கு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எல்லாருமே கடைக்கு கிளம்பிட்டோம். கிஃப்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் கிடைக்கல பிரிக்கிறதுக்கு, அதனால வச்சுட்டே இருந்தோம். இவங்க ரெண்டு பேரும் போன வாரத்துல கடைக்கு வந்துட்டு நாங்க இல்லாம கிஃப்ட பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கிஃப்ட் பிரிக்கிறதுக்காகவே இன்னைக்கு வந்து வர்றாங்க. நாங்களும் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நைட்டு இவங்க தூங்கினதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு வரவே முடியுது. ஸோ அதனால சரி இன்னைக்கு கடை கூட்டு போய் அங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போலாமா? ஸோ இன்னே எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தானே வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிவி வந்து வாங்கி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. வாரண்டிக்குள்ள இருந்த வரைக்கும் 3 வாட்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து நல்லா இருந்துச்சு. 2.5 வருஷம் நல்லா இருந்துச்சு. இப்ப திருப்பி போயிடுச்சு. இப்போ திருப்பி வந்தாங்க. விசிட்டுக்கு பே பண்ணோம்னாங்க. ஓகே பே பண்ணோம். 600 ரூபாய் பே பண்ணோம். ஒரிடால இருந்து வந்திருந்தாங்க. இந்த ஆக்சுவலா வசந்தன் கோலை வாங்கியிருந்தோம்ல, வசந்தன் கோலை வாங்கியிருந்தோம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். ஒரிடால இருந்து வந்தாங்க. விசிட்டுக்கு 600 ரூபீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப ஒரு பார்ட் போயிருச்சு. அந்த பார்ட் வந்து இப்ப இதெல்லாம் பழைய டிவில சார், அதான் கிடைக்காது அப்படின்னா 4 வருஷம் அப்படின்னா. ஸோ அவ்வளவுதான். இப்ப வந்து நீங்க ஒரு டிவி வாங்கினீங்க அப்படின்னா வாரண்டியில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும். வாரண்டி முடிஞ்சு டிவி வந்து ரிப்பேர் அப்படின்னா அந்த டிவியை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறதுக்கு தான் லைக், வேற எதுவுமே வந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால டிவி வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. வாரண்டி அதிகமா இருக்கிற மாதிரியான மாடல் வாங்குங்க. முடிஞ்சா அடிஷனல் வாரண்டி பிளஸ் 1 இயர் 2 இயர் வருது அப்படின்னா அதையும் சேர்த்து வாங்கி வச்சுங்க. அது சேஃப். ஏன்னா 4 வருஷம் பழசாச்சுனாலே அது வந்து புராதான டிவி. அந்த டெக்னாலஜி இப்ப வந்து அவைலபிள் கிடையாது. ஆமா பாத்து வாங்குங்க, டிவி பாத்து வாங்குங்க. ஆமா ஒனிடா வாங்காதீங்க, ஒனிடா வாங்காதீங்க. ஒனிடாங்கிறது கிடையாது, எந்த மாடல் வாங்கினாலும் இதுதான் நிலைமை. ஆமா போலாமா? போலாம். இன்னைக்கு நாங்க கிஃப்ட் பிரிக்காம விட மாட்டோம். கயல் கண்மணி, நம்ம கடைக்கு வர்றதுக்கு வழி தெரியுமா உங்களுக்கு? நாங்க இல்லாம தனியா வர தெரியுமா? தெரியாதுல. நம்ம கடை எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? முன்னாடி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? சிட்டி ஹாஸ்பிடல் முன்னாடி இருக்கு. முன்னாடி இல்ல, சிட்டி ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல இருக்கு. சரியா? அதாவது பக்கத்துல அந்த காட்டாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, காட்டாஸ்பத்திரில இருந்து வந்தா அந்த பாலம் ஏறி இறங்குனதும் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல, பாலம் இறங்குனதும் அந்த மால் உற்சவ மால். போர்டு தெரியுதா? அந்த போர்டு பர்மனண்டா அங்கேயேதான் இருக்கும். கடை லொகேஷன் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. நம்ம கடை திண்டுக்கல் டு திருச்சி ரோட்ல சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உற்சவ மால்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொகேட் ஆயிருக்கு. கடைக்கு வர்றவங்களும் கடை எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, டவுட்டர்ல தான் வந்தோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கடை வந்து எல்லா நாளுமே இருக்கும். காலையில 10 to 9 வரைக்கும் இருக்கும். சண்டேவும் நம்ம கடை ஓப்பன்ல தான் இருக்கும். கடை எது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குதா? சுத்தமா இருக்குதா? காலியானதெல்லாம் ஃபுல் பண்ணுவோம். இப்போ காலியா இருக்கிற ரேக்கெல்லாம் கௌதம் மாமா ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தா ஃபில் பண்ணிடுவோம். கொரியர் பேக் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ரூம் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அங்கே பேக் பண்ணிவிட்டு வெளியே புக் பண்ணுறதுக்காக எடுத்து கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சீக்கிரம் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சமைச்சிட்டு எங்களுக்கும் சேர்த்து வந்து லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி பிள்ளைங்களும் வந்தனால அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கேன். டக்கு டக்குன்னு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு எதுவும் வாங்கலையா? ப்ராடக்ட்
கஸ்டமர். நானே பில் போட்டு, சோ நான் கஸ்டமர். டீச்சரே பில் போட்டு டீச்சரே எடுத்துட்டு போறாங்க. டீச்சர் பில் கரெக்டா பண்ணலாம் இல்ல ஜீரோ எடுத்துட்டு போறீங்களா டீச்சர்? எதிரடா போணும். அது லக்கில்டா எல்ஜிடா. ஐயோ, உங்க நேத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் வருஷத்துக்கு? எல்ஜி பாப்பா, ஏன் பாப்பா? உனக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேளுங்க. ஆமா செல்வி, டெய்லி ஒன்னு அதான் மந்த்லி. ஏண்டா இந்த பிள்ளைங்களை கடைக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. சும்மா கத்திட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க, வேலையே செய்ய விடலை. அங்கே வீட்டில்னா நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும், கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. இங்கே வந்து சின்ன ஸ்பேஸில் அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் இடம் இல்லை அப்படின்றனால சும்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. இனிமேல் கூட்டு வரக்கூடாது. பெருசா இருக்குன்னா அது போட்டோ வரலாம். அம்மா கைய கட் பண்ணிராத பாப்பா. ஐயோ, சரி பாப்பா பாப்பா பொறுமை. இங்க பாரு, அந்த பால் காட்சி போட்ட முருகன் சிலை மாதிரியே இப்போ ஒரு முருகன் சிலை கேலண்டர் வச்சு ராஜி கிச்சன்ல போட்டு வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர், சரண் சரண், நைஸ். சமனலா முடிஞ்சது எல்லாம். முருகன் ராஜி கிச்சன் யாருன்னு தெரியல,
மண்டே வர்சல்ல. ராஜேஷ் அம்பால் சில்வர்ஸ். அம்பால் சில்வர்ஸ் அவர் முருகன் தான், ஒரு முருகன் தான் எல்லா பக்கமும் இருக்காரு. கேக்ஸ் அதான் உள்ள கேக் வச்சிருக்க போறாங்க. 15 நாள் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். அதான் அதான் ஓ ஓகே, அதான் 15 நாள் பழைய கேக்கு, இப்போ சாப்பிடு. அதே தான் அது இல்லையா, வேற வேற சிலையா உட்காந்துருக்காரு. தெரியலையே, மறந்துட்டே. இதையுமே கடையில வச்சு ஏதாவது நினைக்காத, அதான் வெளியே படம் போட்டுருக்கு. சாப்பர் அப்படியே வச்சிரு. இந்த சாப்பர் இருக்கா? இதே சாப்பர் இருக்கா? இல்ல இல்ல, அது வேற மாதிரி, வேற மாதிரி. இது புடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இது யாரு? ஷேப்பர் சார். அஸ்வின், அஸ்வின் சொல்லிட்டேன். இது மூணு இருக்கு, ஆளுக்கு ஒன்னு. ஓகே, இத்தனை கிஃப்ட். நீ நம்ம சரிமா, நீ ஆல் கேஸ். ஆ சரிமா, நான் வரேன். நம்ம மீன் தொட்டிக்குள்ளே இருக்கும்ல, உள்ளே வச்சுக்கலாம். வெயிட்டாக இருக்கா? வெயிட்டாக இருந்தால் மீன் தொட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். லேசாக இருந்தால் மேலே மிதந்துட்டு வந்துடும். பேரே இல்லையே.
இவங்க கொடுத்தது நினைக்கிறேன். தெரிஞ்சு போச்சு. சேலம் சேலம் தான் அறிவு. ஐயோ அறிவு, உனக்கு இருக்கிற அறிவு யாருக்காவது வருமா? இதுவே அன்னைக்கு கட்டிக்கலாம். அன்னைக்கு தானே கொடுத்தாங்க, அன்னைக்கே கட்ட முடியாதுல்ல, இன்னொரு நாள் கட்டிக்கலாம். ஒரு வழியாக ஓப்பனிங்க்கு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் 15 நாளைக்கு அப்புறமா பிரிச்சிட்டோம். எல்லா கிஃப்ட்டுமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எதுக்கா? எனக்கு ஒரு பென் ஸ்டாண்ட் கூட. சரி ஓகே. நான் எது பென் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த கப் கேக் இருக்கு இல்ல, அது என்ன வேணும் சொல்லு. உடஞ்சிருப்பாங்க. ஈவினிங் கிஃப்ட் எல்லாம் பிரிச்சுட்டு பிள்ளைங்களை கடையிலேயே உட்கார வச்சுட்டு டிவி ரிப்பேராக போயிருந்தது. சரி டிவி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கடைக்கு வந்தோம். ஆக்சுவலாக டிவி ரிப்பேர் ஆகி 1 வீக்குக்கு மேலே இருக்கும், பிள்ளைங்க கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் இடையில ஒரு நாள் சீக்கிரம் போய் டிவி ஆன் பண்ணி பார்க்குறோம், ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே டிவி ரிப்பேர் அப்படின்றதே தெரிஞ்சது. நம்மளும் லேட்டாக போகிறோம், டிவியும் இல்லை அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றனால சரி ஓகே டிவி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் கடை செலவை முடித்தோம், அப்பாடா அப்படின்றதுக்குள்ளே அடுத்த செலவு வந்துருச்சு. டிவி புக் பண்ணியாச்சு, வீட்டுக்கு கொண்டு போயிருவாங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது, அதனால டெமோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே டெமோ கேட்டு பார்த்துட்டோம். தேவையா தேவையா இது? ஒரு 7 மணி போல் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டு வீட்டில் வரலட்சுமி நோம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க, கண்மணியோட ஃப்ரெண்டு வீட்டில். என் பாப்பா கிருஷ்ணா வீட்டுக்கு நீ இது வரைக்கும் போனதே இல்லையா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டே போய். ஐயோ சண்டை ஆரம்பிக்குதே இங்கேயேனு. அவங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்க சொல்லு, கூப்பிட்டு போயிடுறேன். எனக்கு வரலட்சுமி நோம்புனா என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, எனக்கு இதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு அட்டன் பண்ணுறது. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக சாமி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முன்னாடியே பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க, நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோம். அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.